ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மார்ச் 23 தமிழும் சரஸ்வதியும் சீரியல் என்ன சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சேர்மன் ஆகிட்டான்னு சொல்லிட்டு வசு எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ராகினி வந்து எனக்கு பிடிக்கலமா அப்படின்னோடனே வசு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்வீட் அத்தை செய்யலையே அபிதா செஞ்சா அப்படின்னோடனே, நான் அதை சொல்லலை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நீங்கள் அண்ணன் சேர்மன் ஆகிறதுல எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் அர்ஜுனுக்கு தானே அந்த தகுதியெல்லாம் இருக்குது, இவ்வளோ தூரம் அவர் தானே கஷ்டப்பட்டார், அவரையேமா சேர்மன் ஆகலை அப்படின்னோடனே இப்போ கார்த்திக் கோவப்படுறாரு. அப்போ எனக்கு தகுதி இல்லை நீ சொல்ல வரையானோடனே, நான் அப்படி சொல்லலைண்ணே, நீங்கள் முதல் அர்ஜுனை தானே சேர்மன் ஆகணும்னு சொன்னீங்கம்மா, அப்புறையே ஆக்கலைன்னொன்னே. இப்போ கோதை என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, ஒர்க்கர்ஸ் கிட்ட யாருக்கு வந்து நிறையா இது இருக்குதோ அவங்கள தான் நான் சேர்மன் ஆக்கியிருக்கேன், அவங்களோட விருப்பத்துக்கு தான் நம்ம செய்ய முடியும், முதல் அதை புரிஞ்சுக்கோ. இன்னொன்று, கார்த்திக் என்றைக்குமே வேலை ப்ராஃபிட் அந்த மாதிரி தான் பேசுவான், இன்றைக்கி தான் ஒர்க்கர்ஸ் இடத்துலருந்து அவன் பேசியிருக்கான், அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருச்சு. இன்னொன்று, மாப்பிள்ள பக்குவமானவர் தான், நம்ம கார்த்திக்கை சேர்மன் ஆக்குறதுல அவர் கவலையப்பட மாட்டார், அது எனக்கு தெரியும். என்ன மாப்பிள்ள அப்படின்னோடனே அர்ஜுன் வேக வேகமாக ஓடி வர்றாரு. ஆமாம் தே, நான் ஒன்றும் கவலைப்படவே இல்லை, என்ன ராகினி நீ எனக்கு சப்போர்ட் பண்ணதான் நினச்சி இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் சரியில்லை அப்படின்னோடனே, இப்போ வசு என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ உங்கள் கையாலே கார்த்திக் ஸ்வீட் ஊட்டி விடுங்கன்னே, அப்புறமா ஊட்டி விடுறாரு. பாத்தியாமா, அவர் எல்லாமே பக்குவமாக இருப்பார், நீ தான் அவசரப்படுற அப்படின்னு சொல்லி கோதை வந்து ராகினியை சத்தம் போடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, அர்ஜுன் வந்து தமிழ் ஒரு ஃபைனான்சியர் கிட்ட காசு கேட்டிருக்காருல, அவரையும் வந்து பார்க்க வர்றாரு. அப்போ அவர் வந்து அவர்கிட்ட வந்து பேச வரும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சேர்மன் ஆயிருவீங்கன்னா உங்களுக்கு 35 லட்சம் ரூபாய் நான் தந்தேன், இப்போ நீங்கள் சேர்மன் ஆகலாம் என்ன பண்ணுறதுனோடனே, இப்போ அர்ஜுன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு அங்கே எல்லா உரிமையும் இருக்குது, நான் எப்படி உங்ககிட்ட தான் எல்லா டீலிங்கும் வைக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது தமிழும் நமச்சும் அதே கம்பெனிக்கு வர்றதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வெளியிலேருந்தே ஃபோன் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி உள்ளே போனோடனே அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்போ தமிழ் கோவப்பட்டுட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்போ அர்ஜுன் வந்து, என்ன யாருமே காசு தர மாட்டேங்கிறாங்களா, பேசாமல் ஊரை விட்டே போயிருங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக பேசிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்து தமிழ் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, இந்த மாதிரி காசு கிடைக்கல அப்படின்னு. சரசு என்னெல்லாமோ சொல்லி சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் தமிழ் எதுவுமே கேட்குற மாதிரியே இல்லை. அதோடய என்னோடய எபிசோட் ரெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.